நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த காட்ல என்ன ஒரு குளிரு, அதுல தமாட்டி ஒரு டிரஸ், ஆனா அவருக்கு மட்டும் பிளேசர், கோட், ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு ராம் ஷோக்கு பிகினில வந்து இறங்கினாலும் கேவலமா கமெண்ட் பண்றவன் யாருமே கிடையாது. YouTube comments ஆஹா, ஏ மேடம் அம்மாவா நடிக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பெரிய பசங்களா உங்களுக்கு, கொஞ்சம் நயன்தாரா மாதிரி உடம்பு இருந்தா அந்த போலீஸ் ட்ரெஸ் நல்லா இருக்கும். எப்படி இங்க மஞ்சக்காட்டு மைனான்னு ஒரு பேர் இருக்கோ, அங்க எனக்கு நீலான்னு ஒரு பேர் இருக்கு. அம்மா அது கேரக்டர் மாதிரி, ரியல் லைஃப்ல நான் பிராத்தல் நடத்த போறது இல்ல. ஆஸ்கா ரேஸ்கா நமஸ்கா நெட்டி ஃபார் யூஎஸ். இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நைன்டிஸ் கிட்ஸோட மனசெல்லாம் அப்படியே கொள்ளையடிச்ச நம்மளுடைய காயத்ரி ஜெயராம் மேம் கூட தான் இருக்கோம். ஹாய் மேம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க மேம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அந்த பைரவி அந்த ஒரு கேரக்டர் வந்து எல்லார் மனசுலையும் வந்து வேற லெவலில் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் நினைக்கிறேன். படங்களோட சீரியல்ஸ் நீங்கள் பண்ணும் போது வீட்டு உள்ளே போய் என்டர் ஆகிடுவீங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்தது? ஃபர்ஸ்ட்டு நான் ஹீரோயினாக நிறைய படம் பண்ண பிறகு இனிமேல் சினிமா பண்ணலன்னு சொன்ன போதே நிறைய சீரியல் ஆஃபர்ஸ் வந்தது மெயின் லீடா. அப்போவே நான் சொல்லுவேன், ஐயோ என்னங்க அது அழுகிற மருமகள் கேரக்டர்லாம் எனக்கு செட்டே ஆகாது, என்னால் அந்த மாதிரி சீரியல் பார்க்கவே முடியல, அதில் எப்படிங்க நான் நடிக்க முடியும், சத்தியமாக நான் சீரியல் பண்ண மாட்டேன். அப்போலாம் நான் எவ்வளவோ சீரியல் வந்தபோது சான்ஸே இல்லை, நான் கதை கூட கேட்க மாட்டேன், ஐயோ சீரியலா நான் வரலைங்க அப்படின்றவன். ஸோ எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நான் நடுவில் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் கேப், 7 இயர்ஸ் பிரேக். அந்த பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி பைரவ் கேட்டேன், சார் சீரியல் எல்லாம் வேணாம் சார், சீரியல் பண்ணணும் தான் அப்பவே பண்ணியிருப்பேன், ஹீரோயினா பண்ணிருக்கலாம், அப்போ எதுக்கு ஐயோ வேணவே வேணாம், நான் சத்தியமா வரல, ஏதாவது கேம் ஷோவா இருந்தா சொல்லுங்க நான் பண்றேன். அப்போ அவங்க சொன்னா, இல்ல மேடம் ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் ஒரு லைன் கேட்டுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் ப்ரெஷர் பண்ண மாட்டோம் சொன்னாங்க. அப்புறம் பைரவி கேரக்டரோட அந்த லைன் சொன்னாங்க, நான் வந்து எவ்வளோ சம்பளம், எப்போ ஷூட்டிங் எதுவுமே கேட்கல, எப்போ வரணும் அவ்வளோதான் நான் கேட்டேன், எப்போ வரணும் சென்னைக்கு சொல்லுங்க, பிகாஸ் நான்லாம் சிட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி ப்ராட் அப் கேர்ள், இந்த ஊர் திருவிழா இந்த எப்படி சொல்றது இந்த கிராமத்தோட மண்வாசனை நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. கிராமம்னு என்ன எங்களெல்லாம் கூட்டு போனது கும்பகோணம், இன்னைக்கு அது ஒரு சிட்டியா இருக்கு இல்லையா, அது ஒரு அந்த சின்ன கிராம ஃபீல்ல என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுல வந்து இல்ல ஒரு கிராமம், அதுல ஒரு அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்துல வந்து நீங்க இந்த மாதிரி பேய் பூதத்துக்கெல்லாம் ரத்த சோறு போடுறீங்க, அருவாலை வச்சுட்டு வாயில வரீங்க, தலையில ஒரு தட்டு, எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணதில்லை, பார்த்ததும் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சினிமா வந்த மாதிரி யார் இதெல்லாம் பார்க்க போறாங்க, அந்த ஏன்னா நம்ம சின்ன வயசுல ஒரு மசாலா படம் தான் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு படம் வந்தா போயா போருன்னு நம்ம, பட் இந்த வயசுல வந்து எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றது இன்ட்ரெஸ்டிங்னு தோணுது. ஸோ ரொம்ப இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பைரவி கேரக்டர், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா வந்து மனதை திருதி விட்டால் அதை பத்தி கேட்காமவே இருக்க முடியாது. பிரபு தேவா சார் முக்கியமா அந்த மஞ்ச காட்டு மைனா அந்த சாங்கு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்தது? ஏன்னா அவரோட கோரியோகிராஃபின்னு வரும்போது பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பார் அப்படின்னு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எப்படி சொல்றது, ஸ்ட்ரிக்ட விட ஐ திங்க் டார்ச்சர் தான் ஐ வில் யூஸ் தி வேர்ட். சைன் பண்ண போதே அவர் இருந்தாரு, டான்ஸ் வருமானு கேட்டாரு, இவரை போய் பார்த்து நமக்கு டான்ஸ் வருமானு, வரவங்க கூட வராது, நிஜமாவே டான்ஸ் கத்துக்காத பொண்ணு நானு, I don't know dance. சரி அப்படியாவது நம்மள மன்னிச்சு விட்டுருவாங்கன்ற ஒரு இது. அப்படி சொன்ன பிறகு எனக்கு அந்த படம் சைன் பண்ணாங்க, அங்க கூட்டு போயிட்டு நாங்க டெய்லி சீன் ஷூட் பண்ணுவோம், 6 o'clock பேக் அப்ன்ற வார்த்தை கேட்பேன், அப்பாடி ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலனா, 6:30 ரிஹர்சல் அப்படின்ற, சார் இப்பதான் சார் வந்தோம், இப்போ இன்னும் கிளம்பலைங்க, லொகேஷன்ல இருந்து 6 மணி ஆயிருச்சு, நம்ம ரூமுக்கு போய் இந்த மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு 6:30 ரியர்சல் ஓகே சார், லேட்டா போக கூடாது, அவர் அங்க இருப்பாரு, அவ்வளவு ஒரு பங்க்சுவாலிட்டி, அவர் பங்க்சுவாலிட்டி, அவரோட அசிஸ்டன்ட் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நம்மளால லேட்டா போக முடியாது, டெய்லி இது நம்ம ஷூட்டிங் முடிச்ச உடனே ரியர்சல்,
ஷூட்டிங் முடிச்சோன்னு அந்த சாங் எப்படா முடிப்போன்ற ஒரு லெவலுக்கு வந்து ப்ளீஸ் எனக்கு தாங்க முடியல, எனக்கு ஒரு நாளாவது ஷூட்டிங் முடிச்சு ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நாங்க அந்த படம் அந்த அந்த சாங்குக்காக ரிஹர்சல் பண்ணும்போது எனக்கு அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து சினிமா பார்த்தது கிடையாது. சின்ன வயசு சினிமா கூட்டே போக மாட்டாங்க எங்களெல்லாம். சினிமா ஓரியன்ட் ஃபேமிலி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு சினிமா பார்ப்போம். VHS VCD அந்த டேப் அந்த CD கூட கிடைக்காது. கேசட் ஏதாவது லெண்டிங் லைப்ரரியில இருந்து வந்தா நாங்க பார்ப்போம். அதுவும் வந்து எங்க பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணி படம் எடுத்துட்டு வருவாங்க. இந்த ரெண்டாம் கல்யாணம், மூணாம் கல்யாணம், சின்ன வீடு, வப்பாட்டி, இதெல்லாம் எதுவுமே இருக்க கூடாது. ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி கதை அந்த மாதிரி தான் எடுத்துட்டே வருவாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த சூப்பர் ஹிட் சாங்ஸ் அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ இது எந்த மாதிரி வரும்னு கூட ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. சரி நம்ம இவ்வளோ ரிஹர்சல் பண்ணியிருக்கோமே, அப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். ஊட்டியில ஷூட் பண்ணோம். ஊட்டியில யோசிச்சு பாருங்க, அந்த காட்டுல என்ன ஒரு குளிர், அதுல தம் அவருக்கு மட்டும் பிளேசர் கோட் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. செம்ம குளிர். அப்பவே எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. எங்களுக்கு குடுக்கலாம்ல அந்த மாதிரி டிரஸ். சுவிட்சர்லாந்து போனாலே எங்களுக்கு பிக்கினி தான் கொடுத்தாங்க. சோ அங்க போய் சரி நம்ம தான் ரிஹர்சல் பண்ணிட்டோமே அப்படின்ற நம்பிக்கையில போய் நின்னா அவர் மியூசிக் ஆன் பண்ணிட்டு திருப்பி ரிஹர்சல் மேல ரிஹர்சல் பார்த்து ஷார்ட்ஸ் எடுத்தோம். அப்பெல்லாம் வந்து அவரை பார்த்தாலே ஐயோ இந்த மனுஷன் வந்தாலே நமக்கு டார்ச்சரா இருக்கு அப்படின்ற, முடிச்சிட மாட்டாங்க எப்படியாவது இந்த சாங் முடிங்க அப்படின்றது. பட் அதோட அவுட்புட் ஃபைனலா அது ரிலீஸ் ஆன பாட்டு பார்த்தா Today I feel it is worth it. இப்ப வரைக்குமே எல்லாருமே அந்த சாங்ல தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு நல்ல சீரியல் பண்ணாலும் சரி ஒரு படம் பண்ணாலும் சரி ஆனாலும் மஞ்சக்காட்டு மைனான்ற பேர் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வர்த்திட்டுன்னு தோணுது. ஆனா அந்த சின்ன வயசுல பண்ணும் போது அது கண்டிப்பா டார்ச்சர் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரபுதேவா சார் கூடயும் பண்ணிட்டீங்க, அடுத்து சூர்யா சார் கூடயும் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸ்ரீ வந்து பெருசா பேசுற மாதிரி எதுவுமே இல்லையே. இருந்தாலும் எல்லாரும் நோட் பண்ணிருப்பாங்க. நீங்களும் ஏதாவது பாத்திருப்பீங்களா? ஒரு இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்காரு இப்ப. அப்ப நம்ம என்னோட காஸ்டிங் சோனியா அகர்வால் வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் யூனிட் போயிருக்கு. ஊட்டியில் ஷூட்டிங் வச்சுருக்காங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து சோனியா அகர்வாலோட ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால டயலாக் டெலிவர் பண்ண முடியல. பாம்பேலேருந்து வந்த பொண்ணு, புத்த புதுசு, அவளால பண்ண முடியல அப்படின்னு ஒரு 2-3 டேஸ் ட்ரை. அப்போ வந்து ஷூட்டிங் வந்து ஃபிலிம்ல ஃபிலிம் ரோல்ல ரோலோட காஸ்ட் என்ன அந்த டைம்ல வந்து ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்து ஒரு டேக்ல முடிச்சாகணும். இல்லைனா ப்ரொடியூசர் தலையில துண்டு போட்டுட்டு தான் போகணும். இந்த மாதிரி ஒரு மெமரி கார்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த டைம்ல. ஸோ அவங்களால ஒரு 3 டேஸ்ல அந்த டயலாக் பேச முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துல அப்போதான் நான் வந்து இறங்குறேன். கௌசல்யா கேரக்டருக்காக நான் பாம்பேல இருந்து வரீங்க வரேன். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த பொண்ணு ஒத்து வரல, அப்ப இந்த கேரக்டர் தூக்கி இவங்க கேரக்டருக்கு போட்டுருவோம், கௌசல்யாக்கு வேற பொண்ணு தேடிக்கலாம். ஏன்னா அதோட டியூரேஷன் ரொம்ப கம்மி படத்துல. உங்களோட டியூரேஷன் இந்த கேரக்டர் எனக்கு வந்து சொல்ல கூட இல்ல. நான் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே
இவங்க இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸா, எனக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸே சாரி தான் இருக்கும், சாரி சல்வார் கமிஸ் தான் சொல்லியிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போறேன், அங்க மினி ஸ்கர்ட் குடுக்குறாங்க. படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த டைம்ல நான் நிறைய படங்கள் சைன் போட்டிருந்தேன். ஸோ ஒரு நாலு சீன் வர மாதிரி ஒரு படத்தில் நான் எதுக்கு பண்ணணும்? கண்டிப்பாக அதுதான் ஒரிஜினல் ஸ்டோரின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒத்துட்டு இருக்கவே மாட்டேன். அது ஐ திங்க் இன் மை கரியர் அது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். பிகாஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கேள்விகள் எல்லாமே என்ன பார்த்து தான் வந்தது, எதுக்குங்க இந்த கேரக்டர் பண்ணீங்க, இவ்வளோ சின்ன கேரக்டர் ஏன் இப்படி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா? ஸோ அது வந்து அந்த ஃபிலிம் வந்து என்னோட கரியரை டேமேஜ் பண்ணுது. பட் சூர்யா வந்து என்கிட்ட ஒரு த்ரீ சீன்ஸ் தான் இருந்தது. அவர் ரொம்ப குவைட்டா இருந்தாரு, எதுவும் பெரிய இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க? விஜய் சாரோட நடிச்சிருக்கேன், அவர் கூட நல்லா பேசியிருக்கேன். வெரி வெரி ஹம்பிள் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தளபதி விஜய், அப்பவும் தளபதி விஜயா தான் இருந்தாரு, அப்பவும் ஒரு பெரிய ஸ்டார் தான். ஸோ நான் பண்ண டிஃபரன்ஸ் வந்து சூர்யாவோட அந்த படம் பண்ணும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டார், ஐ மீன் இஸ் நாட் அப்கமிங். இன்னைக்கு இருக்கிற சூர்யாக்கும் அந்த சூர்யாக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அன்னைக்கு அவர் ஒரு அப்கமிங் ஹீரோ, பட் வசீகரா பண்ணும் போது விஜய் ஒரு எஸ்டாப்லிஷ் ஸ்டார், ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ கண்டிப்பா. அப்பவே அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு, அது தெரிஞ்சுதான் ஒத்துக்கிட்டேன். செகண்ட் ஹீரோயின் பெருசா ஒரு கதாபாத்திரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் ஒத்துக்கிட்டேன். பட் ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஃபிலிம். எந்த விதமான பிரச்சனை இல்லாம ரொம்ப ஜாலியா, அந்த படம் எப்ப ஆரம்பிச்சோம் எப்ப முடிச்சோம் எதுவுமே தெரியல, ரொம்ப ஜாலியா ஒரு ஃபேமிலி மாதிரி போயிடுச்சு. ஸ்னேஹா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட், அவங்க ரொம்ப அகாமடேட்டிங், ரொம்பவே நல்லா பேசினாங்க. அண்ட் விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா மக்கள் பார்ப்பாங்க தெரியுமா? ஆமா, அந்த மாதிரி அவர். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஒரு குவயட், அவர் பாட்டுக்கு எங்கேயோ இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஒரு ஜூஸ் கொடுங்க, ஒரு அவர் குரலே கேட்காது, அவர் எங்க இருக்காரு, விஜய் சார் வந்துட்டாரான்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ குவயட். ஒரு அவர் பின்னாடி ஒரு பெரிய கும்பல், ஒருத்தர ஜூஸ் கொடுக்கறது, ஒரு கோட்டை மாட்டுறது, ஒருத்தர இஸ்திரி போடுறது, ஒரு பெரிய டீம் எதுவுமே இல்லை. அவர் எங்க இருக்காருன்னு சத்தியமா நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ரியலி வெரி வெரி. அண்ட் அவர் ஷார்ட்ல இருக்கும்போது கூட வாட் ஐ நோட்டீஸ் அந்த சாங், பூ போல தீ போலன்ற அந்த சாங், அதுல வந்து நாங்களாம் பெருசா எதுவுமே ஆடல, பட் விஜய் வந்து அந்த பிஜிஎம் போர்ஷன்ஸ்ல செம்ம ஸ்டெப்ஸோட ஆட வேண்டிய ஒரு கொரியோகிராஃபி. நானும் அந்த கொரியோகிராஃபிய ஒன் டே முன்னாடி கத்துக்கிட்டு ஆடினாலே நம்ம தப்பு தப்பா ஆடுவோம். அவர் அந்த ரிஹர்சல் போகவே மாட்டாரு, அப்படியே உட்காந்துட்டு பாப்பாரு. அந்த டான்சர்ஸ் மாஸ்டர் ஆடிட்டு இருப்பாங்க, உட்காந்து சேர்ல அப்படி அப்படிம்பாரு, அப்படியே போய் டேக்ல ஆடிடுவாங்க. அப்படிமோ லைக் ஒரு ரிஹர்சல் பார்க்க மாட்டாங்களா? ஒரு இல்ல சார், ஓகே சார், ஆனா அப்படியே ஆடுவாரு. Like you will not believe the அது வந்து ஒரு தனி டேலண்ட். ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்க்க தேவையில்லை, ஒரு ஒரு மியூசிக்கோட பார்க்கலாம். இப்போ நான்லாம் வந்து ரிஹர்சல் மியூசிக் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை கத்துக்கிட்டு அப்புறம் ஒரு வாட்டி மியூசிக்கோட பண்ணலான்னு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் டேக்கு அது கூட ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு தான் போவேன். இவர் உட்கா சேர்லயே இப்படி இப்படின்றாரு, அப்படியே ஆடுவார். இட்ஸ் அன்பிலீவபிள். அப்போ அதுதான் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு அந்த சாங்ல. அவர் எப்படி இவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சனா, அது பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துருக்கு. ஆமா கண்டிப்பா, இப்படி ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்ற. அதே மேம், நீங்க வந்து ஆங்கரா இருந்திருக்கீங்க, ஆர்டிஸ்டா இருந்திருக்கீங்க, மாடலாவும் இருந்திருக்கீங்க, எந்த ஒரு ஜோன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருந்துச்சு, அந்த ஒரு பிரஷர்லாம் இல்ல, ஒரு ஜாலியா இருந்துச்சு? எனக்கு பிடிச்சது மாடலிங் தான். ஐ டோன்ட் நோ, அது வந்து ஒரு ரொம்ப ஜாலியான இண்டஸ்ட்ரி, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம சினிமாவா எடுத்துக்கிட்டாலும் சரி, சீரியல் ஸ்மால் ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐ திங்க் மேல் சாவனிசம் ரொம்பவே அதிகம். ஃபீமேல் டைரக்டர்ஸ், ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு என்னன்னு நான் சொல்லலை, ஒரு ஜோதிகாவை எடுத்துக்கோங்க, அவங்க டைம்ல அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார்,
ஆனாலும் அதே லெவல்ல இருந்த ஒரு ஹீரோவோட சம்பளம் அவங்களுக்கு கிடையாது. இன்னி வரைக்கும் ஒரு நயன்தாராக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு விஜய்க்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்பவே வித்தியாசப்படுது, கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஸோ இட் இஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, ஒரு சீரியல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ரெண்டுமே. பட் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபீமேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு ராம்ப் ஷோக்கு பிகினியில வந்து இறங்கினாலும் கேவலமா கமெண்ட் பண்றவன் யாருமே கிடையாது. ஏன்னா மாடலிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ஓப்பன் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் ஒன் இண்டஸ்ட்ரி வேர் எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ் வெல்கம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில நான் கம்மியா பாடங்கள் கத்துக்கிட்டேன். சினிமாவா இருக்கட்டும் சீரியல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்ப ஒருத்தவங்க இருக்கா, ஒருத்தவங்க நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஓ நம்ம கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது, நம்ம உட்கார்ந்தா நம்ம முதுகு திரும்பணும்னு பேசுறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. பட் மாடலிங் இண்டஸ்ட்ரியில நான் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசவே பண்ணல. நான் சூஸ் பண்ணனா கண்டிப்பா மாடலிங் இண்டஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எந்த ஒரு ஏரியா வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது, எது உங்களை ரொம்ப பாதிச்சது? ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க் பாதிக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் இல்லை. பட் டெஃபினெட்லி சோஷியல் மீடியா இஸ் ஒன், பிகாஸ் சோஷியல் மீடியா வந்த பிறகு ஐ திங்க் நம்ம எல்லோரும் கொஞ்சம் எருமத்தோல் டெவலப் பண்ணுறது ஒரு இதாகிடுச்சு. எங்களை மனுஷங்களாம் மதிக்காமல் கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படி சொல்லுது, ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் வித் ட்ரோல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஐயா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அது உங்கள் விருப்பம், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்குனா இன்னும் 10 பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், தட் இஸ் ஃபைன். பட் சில பேர் ரொம்பவே பர்சனலாக இறங்கி ரொம்ப கேவலமாக பேசுறது, இட் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல். அது வந்து நம்ம படிக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு மெம்ஸோ ஒரு மாதிரி ஒரு கமெண்ட்ஸோ படிக்கும்போது ஐயோ நம்மளை பற்றி என்ன இப்படி எழுதியிருக்காங்கங்கிற அளவுக்கு அவங்க எழுதும்போது அது வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எழுதுறவங்க எழுதிட்டு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு பெருசாக கற்றுக்கிட்டது வந்து டோன்ட் கேர் ஆட்டிடியூட். அது வந்து ஒரு எரும மாடி தோல் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக, ஆமாம் நம்ம வேலையை நம்ம கவனிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போகிறோம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கவலைப்பட ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு எண்டே கிடையாது. சூப்பர் மேம், இப்போ அழகி சீரியல் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மேம் வந்தது? முரளிராமன் சார் மூலமாக கிடச்சிது. முரளிராமன் சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, ஐ டோன்ட் நோ நீங்கள் பண்ணுவீங்களா, கொஞ்சம் ஏஜ்ட் கேரக்டர், பட் நான் கேட்கலாம் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணேன். நான் சார் கண்டிப்பாக நான் ஜாயின், ஐ வில் பி ஹாப்பி டு டூ இட். பிகாஸ் நந்தினி முடிஞ்ச பிறகு நான் மலையாளம் சீரியல் சைன் பண்ணியிருந்தேன். தெரியாத மொழி, ஐயோ நம்ம எப்படி போய் நடிக்க போகிறோம் அதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம். அண்ட் தமிழ்ங்கிறது நமக்கு சரளமாக பேசக்கூடியது. ஸோ தமிழ் இஸ் ஆல்வேஸ் மோர் இன்வைட்டிங். தெலுங்கு மலையாளம் அவங்க என்ன ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்டாக இருந்தாலும் நமக்கு மொழி தெரியாது. தெரியாத மொழியில் நம்ம டைலாக்ஸ் பேசி நம்ம டெலிவர் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளை விட சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம போய் டைலாக் பேச முடியாமல் தட்டி தடுமாறி அவங்க நினைப்பாங்க யாரையா கூட்டு வந்தாங்க இவங்க, ஐயோ நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மலையாளம் சீரியல் ஒன்று ஒத்துக்கிட்டேன். அண்ட் இவர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஏஜ்ட் கேரக்டர், ஐ செட் சார் ஏஜ் கேரக்டர் நடிக்கிறது கொஞ்சம் ஈஸி, 18 இயர்ஸாக நடிக்க முடியாது என்னால், ஸோ இதே பெட்டர், ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். பிகாஸ் மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட், தலைவாசல் விஜய் சரோட நான் முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் வந்து கவிதாலியா பாலச்சந்தர் சாருக்கு ஒரு டெலிஃபிலிம் பண்ணேன். அந்த டெலிஃபிலிமில் தலைவாசல் விஜய் சார் என்னோட ஃபாதர் கேரக்டர் பண்ணார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணுறேன். அண்ட் ரேவதி மேம் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஐ ஹவ் நாட் ஆக்டட் வித் சம்படி ஆஃப் தட் கேலிபர். என்னோட அத்தனை மூவிஸ்லேயும் பாருங்க, ரேவதி மேம் மாதிரி ஒரு மிகப்பெரிய அம்மா கேரக்டர் இருந்ததே கிடையாது. அவங்களுக்காகவே நான் ஒத்துப்பேன் கண்டிப்பாக. ஷி இஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அண்ட் இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கிற ஒரு சீரியலில் நமக்கும் ஒரு சின்ன கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னா ஐ வாஸ் வெரி ப்ரவுட் டு சே எஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் முரளி சார் அப்படின்னா. இல்லை கொஞ்சம் ஏஜ்ட் லுக் கொண்டையெல்லாம் போடணும், ஐ செட் நோ ப்ராப்ளம், எதுவாக நான் ரெடி. 18 இயர்ஸெல்லாம் சத்தியமாக என்னை கூப்பிடாதீங்க, வயசான கிழவி கேரக்டர் கொடுங்க நான் ஈஸியாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ கேம் ஐ என்டர்ட். நான் எனக்குன்னு ஒரு சகுந்தலா தேவி அழகு சீரியல் என்டர் ஆக போகிறாங்கன்னு ஒரு வாரமாக பில்டப், யார் இந்த சகுந்தலா தேவி சகுந்தலா தேவி சகுந்தலா தேவி ஒரு வாரம் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் வந்தேன். அப்போது எனக்கே ஒரு
அது நான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போகிற வரைக்கும் சரி நம்ம போகிறோம் ஒரு டென்ஷன் இல்லை. அங்கே வந்த பிறகுதான் எனக்கு வந்து எல்லாருமே நீங்கள் தான் சகுந்தலா தேவியா ஒரு பரபரப்பா இவங்க எல்லாரும் பேச பேச எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டே செட்டில் சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா நம்ம சீரியலுக்கு யூடியூப் கமெண்ட்ஸா ஆபத்தியான ஏரியா. அப்போ நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அழகு சீரியல் முந்தின எபிசோட் அன்னைக்கு ஒன் டே பிஃபோர் வந்த எபிசோடை வந்து பார்த்து கமெண்ட்ஸ் படிக்கிறேன். யார் இந்த சகுந்தலா தேவி எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க யாராக இருக்கும் அவங்க அவங்க கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி மாதிரி ஒரு கேரக்டர் வருவாங்களா இவங்கள மாதிரி வருவாங்களா ஒருவேளை ராதிகா மாதிரி ஒருத்தவங்க வருவாங்களா இப்படி அப்படி எல்லாரும் கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது அட கடவுளே நம்ம எங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் எல்லாரும் ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்களே. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வயசுக்கு மீறி ஒரு கொஞ்சம் ஓல்டர் கேரக்டர் பண்ணுறோம். செகண்ட் வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம போய் சொதப்பிடுவோமா ரொம்ப எனக்கே கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் ஓகே அது கமெண்ட்ஸ் தான் அந்த கமெண்ட்ஸ் நான் வந்து படிக்கலாமா படிக்க வேணாமா ஐயோ இதாவது எழுதியிருக்க போகிறாங்களே ரொம்ப பயந்துட்டு தான் படித்தேன். அஃப்கோர்ஸ் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும் பட் மோஸ்ட்லி இட் வாஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா நல்லா இருக்கு பிடிச்சிட்டோம். ஆமாம் எப்படியோ நான் ஒரு அண்ட் எப்படி சார் இன்னையோட மார்க்கெட்டில் த காம்படிஷன் இஸ் ஸோ பிக் ஹை வெரி வெரி ஹை காம்படிஷன். எத்தனையோ சீரியல்ஸ் அதில் எத்தனையோ ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. வேலை இல்லாததுனால எத்தனையோ பேர் வந்து ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்க. அண்ட் ஒரு டைரக்டராக இருக்கட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் ஒரு மாமியார் கேரக்டர் அவங்க போடணும்னா எத்தனை பேர் அவங்களுக்கு சாய்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணுறதுக்கு ரெடி. எல்லாருமே விஷன் டைம்ன்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு சீரியலில் நம்மளை போட்டிருக்காங்க. ஸோ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் அந்த கதாபாத்திரத்துக்கு. ஸோ அப்படி தான் அழகு வந்தேன். ஆனால் என்ஜாய்ட் இட் ரியலி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சூப்பராக வந்த ஒரு நேரில் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆன ஒரு கமெண்ட் இந்த மாதிரி நடந்துருச்சே உங்கள் வீட்டில்னு சொல்லிட்டு அவ்வளோக்குள்ளே இந்த சீரியல் உள்ள இன்வால்மெண்ட்டாக இருக்கும் பார்த்துறீங்களா அந்த மாதிரியான ஒரு கமெண்ட். இல்லை இது வரைக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களை யாருமே நான் சந்திக்கலை. ஸோ நேரடியாகலாம் யார் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக படிப்போம். இல்லை நான் கீழே வந்து கமெண்ட் சொல்ல மேம் நேரடியாக வந்து சொல்லியிருப்பாங்களே நேரில் வந்து பேசுவாங்க திடீர்னு நம்மளை எங்கேயாவது ரோட்டில் பார்த்துட்டோம் இல்லை கோயிலில் பார்த்துட்டோம். அதிகமாக வந்த கமெண்ட் ஏ மேடம் அம்மாவா நடிக்கிறீங்க இவ்வளோ பெரிய பெரிய பசங்களா உங்களுக்கு துக்கம் விசாரிக்கிறாங்க. இல்லை இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் இல்லையா கண்டிப்பாக. இப்போ ஆக்சுவலி எப்படி சொல்கிறது எங்கள் கன்னடாவில் ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன். அந்த கன்னடா படத்தில் நான் வந்து பிராத்தல் ஓனர். அப்போது அந்த படம் சைன் பண்ணிவிட்டு இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல இப்போ தான் சைன் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு கேரக்டர் இது உனக்கு தேவையா ஏன் வை கான்ட் யூ வெயிட் ஃபார் அ குட் கேரக்டர். சரி ஏம்மா இந்த கேரக்டரில் என்னம்மா பிரச்சனை ஏன் இல்லை தேவையில்லைல்ல இந்த மாதிரி. சரி அம்மா நான் ராதிகா ஆப்தே மட்டும் ப்ராஸ்டியூட்டாக நடிக்கிற வெப்சீரீஸு பிராத்தலோனராக நடிக்கிற வெப்சீரீஸை வந்து ஆனு நீ கண்ணு கொட்டாமல் நீ பார்க்குற எவ்வளோ நல்ல நடிகன்னு கமெண்ட் வர நீ பண்ணுறம்மா அதே கேரக்டரை உன் பொண்ணு பண்ணக்கூடாதா ரொம்ப டீசெண்டான கேரக்டர் தான் ஏன் இப்படி நீ யோசிக்கிற. இல்லைப்பா தேவையே இல்லைல்ல உனக்கு நீ வந்து ஒரு மருமகள் ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிக்கோன். ஐ டோல் எக்ஸ்பிளைன் டு மை மதர் அம்மா அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது. ரெகுலர் ஒரு டாட்டர் இன்லா கேரக்டரோ ஒரு சிஸ்டர் இன்லா கேரக்டரோ ஒரு ரெகுலர் காலேஜ் போகிற பொண்ணு அது எனக்கு வராது இந்த வயசில் ஐம் ஜஸ்ட் சேயிங் அதெல்லாம் ஒரு ரெகுலர் கேரக்டர். நம்ம பாட்டுக்கு அழகாக ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு புக்ஸை தூங்கி போயிட்டு நம்ம பாட்டு டிங் 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 நடந்து போகிறேன் அதில் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. நமக்கு டோட்டலாக ஆப்போசிட் இருக்கிற கேரக்டர் பண்ணுறதுல தான் நமக்கு ஒரு சேலஞ்ச் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு ஈடுபாடு. ஸோ
தட்ஸ் வாட் ஆஸ் சோ அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி ஓகே அப்படின்னு எங்க அம்மா ஆனா இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு ஐயோ எதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் அம்மா அது கேரக்டர் மாதிரி ரியல் லைஃப்ல நான் பிராத்தல் நடத்த போறது இல்ல ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஓப்பன் ஹேர் அந்த ஏஜட் கேரக்டர் இல்லாமல் பைரவியில் ஒரு பெரிய பொட்டு அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வச்சேன் அது எனக்கு இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த முறைக்கிறது ஒருத்தவங்களை ஹிப்னட்டைஸ் பண்ணுறது வாயில் அருவாள் வைக்கிறது அதெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி அழகில் வந்து ஒரு பையனுக்கு அம்மா ஒரு பொண்ணுக்கு அம்மாவை நடிக்கிறதுல ஐ ஹவ் நோ எல்லோரும் என்னை துக்க விசாரிக்கிறாங்க பட் எனக்கு வந்து சேடாகவே இல்லை ஐ எம் வெரி ஹாப்பி டு டூ இட் அதுதான் எனக்கு சேலஞ்ச் சும்மா எப்பவும் போல என்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி நடிச்சா அதுல சேலஞ்சே கிடையாது சூப்பர் மேம் அதே மாதிரி மேம் அப்கமிங்ல என்னென்ன படங்கள்லாம் மேம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த கன்னட படம் சொன்னீங்க அப்கமிங் இப்போ என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் டூ சில்ட்ரன் ரெண்டுமே சின்ன குழந்தைங்க என் பொண்ணுக்கு 4 வயசு தான் ஆகுது என் பையனுக்கு 8 வயசு தான் ஆகுது அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த வயசுல தான் பசங்களுக்கு நான் தேவை அதே பையன் ஒரு 12 வயசில் தட்டிட்டு உள்ளவாமாங்கிற போகிறான் அதே பையன் வந்து வை யூ ட்ரபிளிங் மீ மம்மி ப்ளீஸ் ஐ எம் பிஸிங்கிற போகிறான் அந்த குழந்தை என் பொண்ணு வந்து அம்மா பாக்கெட் மணிம்மா அப்படின்னு அந்த காலம் வரப்போகுது ஸோ நான் என் பசங்களை என்ஜாய் பண்ணோன்னா திஸ் இஸ் த ஒன்லி டைம் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க சின்ன குழந்தைங்க அவங்கள நான் என்ஜாய் பண்ண முடியும் அன்லிமிட்டடாக அவங்க வந்து ஹக்ஸ் அண்ட் கிஸ்ஸஸ் எனக்கு கொடுப்பாங்க 10 வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவை சாப்பாடு பாக்கெட் மணி ஒரு கார் ஒரு டிரைவர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆயிரும் அம்மா மேலே இருக்கிற அந்த டிபெண்டன்சி கம்மியாயிரும் ஸோ இந்த 10 வருஷம்தான் நான் அவங்கள என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்க படிப்பு கிளாஸு ஃப்ரெண்ட்ஸு மூவிஸ் பாப்கார்ன் பிஸி ஆயிடுவாங்க அப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கவே டைரி கொஞ்சடா ஃபைவ் கூடுடா அப்படின்னு நம்ம கெஞ்சுற நிலைமை வந்துடுவோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆக்சுவலி ஐ ஹேட் டிசைடு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களதோட தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அதனால தான் 7 இயர்ஸ் பிரேக் அப்போது நந்தினி அக்செப்ட் பண்ணேன் அப்போது அந்த திருப்பி அந்த 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 இது வந்து கடிச்சிருச்சு நடிப்பு எப்படி ஆக்டிங் பக் சொல்லுவாங்க இல்லை அது தமிழில் சத்தியமாக எனக்கு தெரியாது ஒரு ஏதோ கடிச்சா மாதிரி சரி நம்மளும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஸோ நான் வீட்டில் என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னா 12 டேஸ் இஸ் மைன் ஸோ அது வந்து நான் வெளியூரில் வேலை பார்க்குறதோ ஏன்னா நான் இருக்கிறது பெங்களூர் ஷூட்டிங் தான் நான் சென்னை வந்தாகணும் ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அம்மா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனாலே பசங்களுக்கு ரொம்ப சேட் ஃபேஸாக இருப்பாங்க ஸோ 12 டேஸ் தான் என்னோடய மேக்ஸிமம் ஒர்க்கிங் டைம் மீதி டைம் வந்து நான் குழந்தைங்களோட என்னோட ஃபேமிலியோட இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்னால் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் ஒத்துக்க முடியாது அதுக்காக பெரிய 10,000 ப்ராஜெக்ட் வந்து குமிதுன்னு நான் சொல்ல வரல அப்படிலாம் நான் சொன்னால் ரொம்ப கேவலமாயிரும் ஸோ வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளால் ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி ஸோ இப்போது நான் வந்து அழகு சீரியல் ஜாயின் பண்ண பிறகு எத்தனையோ சீரியல்ஸ் வந்துச்சு எல்லாமே டெம்ப்டிங்காக தான் இருக்குது பட் ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா அழகுக்கு சீரியல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ப்ளே பண்ணதுனால இதுக்கே மினிமம் ஒரு 10-12 டேஸ் இதுக்கே தேவைப்படுது ஸோ இன்னும் ஒரு சீரியல் ஒத்துக்கிட்டோன்னா திருப்பி நான் சென்னைக்கு தான் வந்தாகணும் அப்படின்னா ஒரு 20 டேஸ் நம்ம வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிட்டோம்னா மை சில்ட்ரன் வில் மிஸ் மீ அ லாட் இப்போவே நான் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க மாமா 4 டேஸில் வந்துடுவேலம்மா 5 டேஸில் வந்துடுவேலம்மா டெய்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது சப்போஸ் இவங்க ஷூட்டிங்கை 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் வீட்டுக்கு போகும்போது புஸ்ஸுன்னு மூஞ்சி உட்காந்து யூ ப்ராமிஸ் நீ சாட்டர்டே வருவேன் நீ ப்ராமிஸ் பண்ண சாரிடா ஷூட்டிங்கில் 1 டே லேட் ஆகிடுச்சுட்டா அதெல்லாம் கிடையாது நீ சாட்டர்டே வருவேன் நீ எதுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த மாதிரி அண்ட் ஐ ஃபீல் வெரி பேட் ஏன்னா அது வந்து அவங்களோட டைம் அந்த டைம்லேருந்து நம்ம வந்து வாரம் வாரம் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்க முடியாது அண்ட் அவங்க அவங்க வயசில் அவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க
நம்மளோட ஒர்க் ப்ரெஷர் நம்மளோட இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கு என்ன அம்மா வரல, தட்ஸ் த பாட்டம் லைன். ஸோ ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. அண்ட் ஐ திங்க் எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மீடியான்னு இல்லை, எவ்ரி ஒர்க்கிங் மதர் இஸ் அ கில்ட்டி மதர் அப்படின்னா என்னோட. எந்த அம்மாவுமே கில்ட்டி இல்லாமல் ஆஃபீஸ் போகிறது கிடையாது. எல்லாருமே வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. பட் அது உள் மனசில் எல்லா அம்மாக்களும் உறுத்திட்டே இருக்கும், ஐயோ நம்ம குழந்தைய பார்க்கலையே, நம்ம குழந்தைய டே கேரில் விட்டோமே, நம்ம குழந்தைய வந்து நம்ம இல்லாததுனால அம்மா பார்த்துக்க வேண்டியிருக்கேன். இதெல்லாம் எவ்ரி மதர் கோஸ் த்ரூ இட். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நம்மளால் ஆக்சுவலி பண்ண முடியுமா? ரெண்டு சீரியல் பண்ணனால பண்ணவே முடியாது. ஸோ சீரியல் இஸ் அவுட். இப்போதைக்கு நான் அழகு முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த சீரியலும் ஒத்துக்க முடியாது. ஸோ என்ன ஒத்துக்கலாம், சின்ன சின்ன சீரீஸ் தான் ஒத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வெப் சீரீஸ். ஸோ ஒரு வெப் சீரீஸ் முடிச்சிருக்கேன், அது வந்து எம்எக்ஸ் பிளேயரில் ரிலீஸும் ஆயிடுச்சு. டால் ஹவுஸ் டைரிஸ்னு பேர். அதில் ஒரு சைக்காலஜிஸ்டாக நடிச்சிருக்கேன். அது வந்து இட் வாஸ் அகெயின் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் நம்ம சீரியல்ஸில் பண்ணும்பொழுது சின்ன சின்ன டைலாக் பேசி பேசி கட் பண்ணுறோம், நிறைய ஷார்ட்ஸ் போகிறோம். இல்லை நமக்கு டைலாக் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ப்ராம்ப்டிங் இருக்குது. பட் வெப் சீரீஸில் அப்படி கிடையாது, இமெயிலில் ஃபுல் டயலாக் எல்லாமே அமுச்சிடுறாங்க. நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும். ஒரு நாடகம் எப்படி நடிக்கிறாங்க, ஒரு தியேட்டரில் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ட்ராலி போட்டு, மேடம் வி ஆர் கோயிங் ஃபுல், உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுமோ போங்க. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 9 pages ஆஃப் டயலாக். ஃபஸ்ட்டு போகிறமா, என்னங்க சொல்கிறீங்க, ப்ராப்டிங் கிடையாதா? அப்புறம் எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ பேட் தட் எல்லாருமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நம்ம தான் பைத்தியம் மாதிரி போய் நிற்கிறோமா? ஐ ஃபெல்ட் ஸோ பேட். அந்த டைரக்டர் போய் சொன்ன, ஐ வாண்ட் ஹாஃப் அன் அவர், தயவு செய்து வேறு யாராவது ஷோ, ஏன்னா நான் மனப்பாடம் பண்ணவே இல்லை. நான் எனக்கு ஹாஃப் அன் அவர் கொடுங்க, ஹாஃப் அன் அவருக்கு வேறு யாராவது ஷார்ட் எடுத்துக்கோங்க. ரூமில் அந்த ஒரு ரூமில் போய் கதவை சாத்திட்டு அரை மணி நேரம் போர்டு எக்ஸாம் படிக்கிற மாதிரி அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்புறம் தான் நான் அந்த டேக்கே கொடுத்தேன். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். ஒரு 4 days தான் ஒர்க் பண்ணுறோம், ஒரு வெப் சீரீஸ்க்கு ஒரு 4 or 5 days ஒர்க் பண்ணுறோம். பட் அதில் இருக்கிற சேலஞ்சஸ் அமேசிங். அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் சீரியலை விட ரொம்ப கஷ்டமானது, ஏசி கிசி எதுவுமே கிடையாது, சின்ன சின்ன இடத்துல ஷூட் பண்ணுறோம். பட் அந்த மாதிரி ஒர்க் என்னால் ஒத்துக்க முடியுது, ஏன்னா அது இந்த மாதம் 4 days அதோடு முடிஞ்சிருது. அடுத்த மாதம் திருப்பி 4 நாள் 12 நாள்லாம் நான் யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி படங்கள் தமிழில் எனக்கு அமையிற ரோல் எல்லாமே போலீஸ் வேஷமாக இருக்குது. அது என்னன்னு தெரில, ஒரு வருஷமாக எந்த டைரக்டர் ஃபோன் பண்ணாலும் போலீஸ் வேஷமாகவே கேட்குறாங்க. அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு நான் போட்டால் யோசிங்க என்ன மாதிரி இருக்கும், நான் நடந்து போனா சூப்பரா இருக்கும். பின்னாடி கேமரா வச்சு நான் தொடக்கு புடுக்கு தொடக்கு புடுக்குன்னு இருக்கிறேன். 70 mm சைஸ்ல என்னாலயே யோசிக்க முடியல. அதனாலயே சார் பிளீஸ் வேணாம் சார், தெரிஞ்ச மொழி. பட் பெங்களூர்ல நான் இருக்கிறதுனால அண்ட் கன்னடா சினிமாலேயும் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. நான் ரெண்டு படங்கள் தான் பண்ணியிருக்கேன். பட் ஒன்று வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டரோட பண்ணேன், மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு படம் நீலான்னு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட் படம், பிரபுதேவா படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணேன். அதில் வந்து பெரிய பேர் எனக்கு, அதில் என்னோடய பங்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த டைரக்டர் அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேலை. நான் பெரிய நடிகை என்றைக்குமே கிடையாது, ஆனால் அவர் எடுத்திருக்கிற ஷார்ட்ஸ், அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நடிப்பு அப்படி. ஸோ எல்லோரும் எனக்கு அந்த அந்த படத்தில் ஹீரோ ரொமான்ஸ் எதுவுமே கிடையாது. கேன்சர் பேஸ் பண்ணின ஒரு ஃபிலிம், அதில் நான் ஒரு ஃபோக் சிங்கர். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் கெட்டப், ஒரு கிராமத்து கெட்டப் அண்ட் ட்ரைபல் கெட்டப், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த படம்.
ஸோ அந்த படத்துல தான் என்னோட ஃபர்ஸ்ட் படமா இருந்ததுனால எல்லாருக்கும் நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஹீரோயினா தான் ஃபர்ஸ்ட். எப்படி இங்க மஞ்சக்காட்டு மைனான்னு ஒரு பேர் இருக்கோ அங்க எனக்கு நீலான்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ என்னை பார்த்தாலே நீலா தானே நீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அது ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் மிக ரொம்ப அப்ரிஷியேட் ஆன ஃபிலிம், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போன படம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கிறது. அண்ட் செகண்ட் ஃபிலிம் வந்து டோட்டல் கமர்ஷியல் மசாலா. ஸோ பெங்களூரில் வீடு இருக்குது. ஸோ நாங்கள் பெங்களூரில் இருக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு ஆஃபர் வரும்போது அது எனக்கு ஈஸி, ஏன்னா நைட்டு குழந்தைங்களை பார்க்க வந்துடலாம் உடனே. அது வந்து நம்ம பெருசாக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒர்க் மாதிரி தோணலை. ஸோ அங்கே ஒரு நல்ல பட வாய்ப்பு வந்தது. அதான் சொன்னேன்னே, ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட், ரொம்பவே ஒரு அக்ரஸிவ் ரவுடி மாதிரி ஒரு பிராத்தல் ஓனர் கேரக்டர். அது நான் இப்போ ஒத்துட்ருக்கேன், இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. பட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். என் டயலாக்ஸ் எல்லாம் ஐயோ கேட்கவே முடியாது. எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி, எனக்கு கன்னடா அவ்வளோ தெரியாது, பேசிக் ஒரு லெஃப்ட் போங்க ரைட் போங்க இங்கே நிறுத்துங்க, அது எனக்கு 2 கிலோ தக்காளி கொடுங்க இதெல்லாம் தெரியும் எனக்கு கன்னடாவில். பட் சரளமாக பேச வராது. ஸோ டைலாக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டைரக்டர் சொல்கிறாரு, நீங்கள் வீட்டில் போய் எனக்கு இந்த டைலாக் படிச்சுட்டு நீங்கள் செல்ஃபாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, அப்போ நான் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படி சொன்னார். ஸோ படிக்கணுமே கரெக்டாக, நம்ம ப்ரொனன்சியேஷன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய், ஆண்டி எனக்கு இந்த மாதிரி டைலாக் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து இங்கிலீஷில் எழுதி நான் மனப்பாடம் பண்ணணும். அவங்க பார்த்துட்டு சுற்றி கித்தி பார்த்து, நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வரீங்களா, வீட்டில் வேலை செய்கிறவங்களா கொஞ்சம் போகட்டுமே, ஏன்னா அவ்வளோ அந்த லாங்குவேஜ் ஒரு பிராத்தல் ஓனர் எப்படி பேசுவாங்க, நல்ல விதமாக பேச மாட்டாங்க கண்டிப்பாக, பேட் வேர்ட்ஸ், அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த டயலெக்ட் இருக்குல்ல ஒரு ஸ்லாங். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் லோக்கலாக இருக்கா மாதிரி, கொஞ்சம் லோக்கல், கரெக்ட், தட் இஸ் த வேர்ட். அந்த லோக்கலாக பேசுகிற அந்த ஸ்லாங்கு, அது அந்த டயலாக்ஸ் எல்லாமே அப்படி தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேரக்டர் எதுவுமே பண்ணது கிடையாது. ரொம்பவே எப்போவுமே நான் வந்து ஒரு பணக்காரி, ஒரு கொஞ்சம் பாஷான கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஒரு அப்பாவி ஏழை கேரக்டர் கூட நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டுறது, ஒரு அராஜகம் பண்ணுறது, ஒரு ரவுடித்தனமாக இருக்கிறது, இட் வில் பி, ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ இது வரைக்கும் நான் அதுதான் ஒரு வெப்சீரீஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு வெப்சீரீஸ் சைன் பண்ணியிருக்கேன் தமிழில். ரேமான் சார் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறாரு, அதில் நான் டீச்சராக பண்ண போகிறேன். ஸோ ஒரு வெப்சீரீஸ், ஒரு கன்னடா படம், அண்ட் அழகு. இது வரைக்கும் இதுதான் என்னோடய லைஃப். அழகு எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான் அடுத்த சீரியலை பற்றி யோசிக்க முடியும். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட பேசுறதுக்கு. நானும் வந்து இந்த வெப்சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கன்னடா வெப்சீரீஸில் தமிழில் வந்து பண்ணுறேன் நீங்களே, ஏன்னா எனக்கும் வந்து கன்னடா தெரியாது, அதனால தான் தமிழ் வெப்சீரீஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா கிரைம் பற்றின ஒரு கிரைம் சப்ஜெக்ட், அதுவும் நான் முன்னாடி பண்ணதில்லை, செமையாக இருக்க போகுது. அதனால் அதுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்யூ மேம், உங்கள் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.